வணக்கம் நண்பர்களே, ஜஸ்வ ஃபேக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இவங்களோட பேர் பேட்டி மேலட். இவங்க இப்போ ஒரு எழுத்தாளராக இருக்காங்க. 1975 கனடாவில் பிறந்த இவங்களோட சின்ன வயசு வாழ்க்கை ரொம்பவே கொடுமையாக இருந்திருக்கு. சின்ன வயசில் போத பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க, 17 வயசில் கர்ப்பமாகறாங்க. இதனால் சுற்றி இருந்தவங்க கருவை கலைக்க சொல்கிறாங்க. என்னதான் சின்ன வயசாக இருந்தாலும் என்னதான் எல்லாரும் கருவை கலைக்க சொன்னாலும் தாய்ப்பாசம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அவங்கள கருவை கலைக்க விடாமல் தடுக்குது. இதனால் 18 வயசில் குழந்தை பிறக்குது. ஆனால் குழந்தை பிறந்த உடனே குழந்தையோட அப்பா விட்டுட்டு போகிறாரு. இருந்தாலும் தனியாலும் அந்த குழந்தைய பேட்டி மேலட் வளர்க்குறாங்க. அந்த குழந்தை வளர்ந்து உலக புகழ்பெற்ற ஒரு பாடகராக உருவெடுக்குது. அன்னைக்கு கருவாக இருக்கும் போதே நான் கலைக்க மாட்டேன்னு சொல்லி பேட்டி மேலட் பெற்றெடுத்து வளர்த்த அந்த குழந்தையோட பேர் தான் ஜஸ்டின் பெய்பர். டர்க்கி நாட்டில் இஸ்தான்புல் அப்படிங்கிற பகுதியில் கிட்டத்தட்ட எல்லா குடும்பத்திலையுமே செம்மறி ஆடுகளை வளர்த்து மலைப்பகுதிகளை நல்லா மேய விடுவாங்க. 2005 இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான செம்மறி ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அதை மேய்க்கிறவங்க லைட்டாக பிரேக் விட்டுட்டு சாப்பிட போயிருக்காங்க. அந்த கேப்பில் அங்கே மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரே ஒரு ஆடு, அதுக்கு என்ன கஷ்டமோ தெரியல, மலை உச்சியிலிருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிச்சு. பொதுவாக ஆட்டு மந்தையில் இருக்கிற ஆடுகள் எல்லாம் மற்ற ஆடுகளை பார்த்து அதே மாதிரி பண்ணும். இதனால் ஒரு செம்மறி ஆடு குதிச்சதை பார்த்து அதுக்கு பின்னாடி வந்துகிட்டு இருந்த கிட்டத்தட்ட 1500 முட்டாள் ஆடுகளும் அடுத்தடுத்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிச்சிங்க. ஆனால் இதை நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல குதிச்ச 450 ஆடுகள் மட்டும்தான் இறந்து போச்சு. ஏன்னா அதுக்கப்புறமா குதிச்ச ஆடுகள் எல்லாமே தரையில் விழலை, ஏற்கனவே குதிச்சு குவிஞ்சு பஞ்சமத்த மாதிரி கிடந்த செம்மறி ஆடுங்க மேலே தான் விழுந்ததுங்க. அதனால 1000க்கும் மேற்பட்ட ஆடுகள் எஸ்கேப் ஆகிடுச்சு. உலக புகழ்பெற்ற ஒரு கார் கம்பெனி இட்டாலியை சேர்ந்த ஃபெராரி. ஒரு ஃபெராரி காரை வாங்கிடணும் அப்படிங்கிறது பல பேரோட கனவாக இருக்கும். இன்னும் பல பேருக்கு ஃபெராரி கம்பெனியில் வேலை பார்க்கணும்னே ஆசை இருக்கும். ஆனால் அப்படி ஒரு ஆசை உங்களுக்கு இருந்துச்சுன்னா எதுக்கும் ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிக்கோங்க. ஏன்னா ஃபெராரி கம்பெனியில் நீங்கள் வேலைக்கு சேர்ந்துட்டீங்கன்னா அப்புறம் ஃபெராரி கார் வாங்கணுங்கிற ஆசையை குழி தோண்டி புதைச்சிருங்க. ஆமாங்க, ஃபெராரியில் வேலை பார்க்குற யாரும் ஃபெராரி காரை வாங்கக்கூடாது அப்படிங்கிறது ஃபெராரியோட முக்கியமான ஒரு ரூல். இது ஏன் அப்படின்னா, ஃபெராரியோட ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏற்கனவே ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் காருக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவில் இங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாம் கார் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் கஸ்டமர்ஸை சந்தோஷப்படுத்த முடியாமல் போயிடும். இதுக்கு தான் இப்படி ஒரு ரூல் வச்சிருக்காங்களாம். ஆனால் ஒரு சில பேருக்கு இந்த ரூல்ல இருந்து விதிவிலக்கு இருக்கு. அந்த ஒரு சில பேர் யாருன்னா, ஃபெராரிக்காக Formula 1 ரேஸில் கலந்துக்கிற F1 ரேசஸ் தான். இருந்தாலும் பாவம், ராத்திரி பகலாக உழைச்சி ஃபெராரி கார்ஸை எல்லாம் செதுக்கி எடுக்கிற அந்த உழைப்பாளிகளால் கடைசி வரைக்கும் அந்த காரை வாங்கவே முடியாது. நம்ம ஊரெல்லாம் புதுசாக ரோடு போட்டால் அது எவ்வளோ நாள் தாங்கணும்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் நான் நினைக்கிறேன். ரோடு போட கொஞ்சம் காலத்திலேயே வண்டி எடுத்துட்டு ரோட்ல போனால் ஏதோ இமயமலையே ஏறி இறங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். அந்தளவுக்கு வேற லெவலில் போட்டு வச்சிருப்பாங்க. ஆனால் ரோமில் ஒரு ரோடு போட்டிருக்காங்க. அந்த ரோடோட பேர் ஆப்பியன் வே. இதை 62 கிலோமீட்டருக்கு நீளமாக போட்டிருக்காங்க. இந்த ரோடில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, இந்த ரோடை இன்றைக்கி நேரத்திலாம் கட்டலாங்க. இதை கிமு 312 போட்டுட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட 2300 வருஷங்களுக்கு முன்னாடி நம்பனா நம்புங்க, அப்போ போட்ட ரோடு இப்போவும் மக்கள்லாம் அவங்க வண்டி எடுத்துகிட்டு சும்மா பூந்து விளையாடுற மாதிரி செம்ம கண்டிஷனில் இருக்குது.